இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான நட்சத்திரம். சரிங்களா, இதை வந்து இப்போ நம்ம இது வந்து ராஜா நட்சத்திரம்னு சொல்லப்படுதுங்க. இந்த ராஜா நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நட்சத்திர விஷயம் என்னென்னா மகிழ மரம். இந்த மகிழ மரத்தை வந்து ஒருவேளை உங்கள் வீட்டில் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்துடுத்து, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ள இதை நட்டு அதை பராமரிச்சுன்னு வரும்பொழுது அது வந்து ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்குதுங்கிறது உண்மை. ஒருவேளை நீங்கள் வயதானவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு இது நம்பிக்கையோடு சித்த மகாபுருஷர்கள் சொன்னதை நீங்கள் போய் ஒரு இடத்துல நட்டி பார்க்கலாம். நட்டி பார்த்துட்டு ஒரு கோயில்லையே கூட கொடுத்துட்டு அதை நீங்கள் பராமரிப்பு செலவுக்குன்னு ஒரு இது கொடுத்தீங்கன்னா அவங்க வளர்ப்பாங்க. அதை நீங்கள் வளர்த்துட்டே வரம் வர 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 அந்த மகிழ மரத்தை வளர்த்து வளர்த்து வர வரவே நிறைய மாற்றங்கள் நடக்குதுங்கிறது தான் சித்த மகாபுருஷர் சொன்னது. இது அனுபவபூர்வமான உண்மையும் கூட. சரி, இந்த அனுஷ நட்சத்திரம்னு சொன்னாலே நமக்கு யாரை ஞாபகம் வரும் அப்படின்னா மகாபெரியவர் இல்லையா. அனுஷம்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு புனிதமான நட்சத்திரம். சரிங்களா, அப்படிங்கும் போது சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சனீஸ்வர பகவானோட விஷயங்கள் உண்டு அப்படிம்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சனீஸ்வர பகவானை பார்த்து யார் ஒருத்தர் ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், கர்மகாரகனும் நியாயக்காரகனும் சனீஸ்வர பகவானை பார்த்து யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கர்மாஸ் நிறைய இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா, எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் போல் கொடுப்பார் இல்லை, சனி ஈஸ்வரனை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த சனி ஈஸ்வர பகவானால் அது ஏன்னு நல்லா பாருங்கள். நவகிரகங்களில் பாருங்கள், ஒரே ஒரு கிரக அரசருக்கு மட்டும்தான் வந்து சனி ஈஸ்வர பட்டம் கிடைத்த இதுவர் இல்லையா. அப்படிங்கும்போது அப்போ சனி ஈஸ்வரர் தான் அவர் அந்த நவகிரகங்கள்லேயே அந்த அரசருக்கு மட்டும்தான். அப்படிங்கும்போது சனி ஈஸ்வரரோட தன்மையும் இவர்கள்ட்ட இருக்கும். அதே போல் விருச்சிகத்தோட தன்மை யார், செவ்வாய், இந்த தன்மையும் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்படிங்கும்போது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள் அலையிறதுக்கோ ஒரு போராட்ட குணத்தோட ஜெயிச்சு காட்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. சரிங்களா, எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் உண்டு அனுஷ நட்சத்திரத்தில். சரிங்களா, இது எதுக்காக சொல்கிறேன், இது ஒரு ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கும்பொழுதும் இதில் எந்த ஒரு அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களும் நான் பார்த்த வரைக்கும் அடியேன் ரிசர்ச் பண்ண வரைக்குமே பார்த்திங்கன்னா அதில் அந்த உழைப்புக்கோ அந்த கடுமையான இதுக்கோ இந்த ஒரு போராட்ட குணத்துக்கோ அவங்க அஞ்சினவங்களே கிடையாது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோ கெட்டர்ஸ். கோ கெட்டர்ஸ்னால் அந்த பிடிவாத குணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும்னா அவங்களெல்லாம் சீண்டி பார்க்கவே கூடாது. எப்பயுமே வந்து இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள்ட்ட போய் ரொம்ப சீண்டக்கூடாது. ஏன்னா தன் துன்பத்தை கூட மறைத்து கொண்டு, சரிங்களா, தன் துன்பத்தை மறைத்து அடுத்தவர்களுக்கு வந்து நல்லதே நினைக்கணும், நம்மளால் அவங்களுக்கு கெட்டது நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு புனிதமான நட்சத்திரம் தான் இந்த அனுஷ நட்சத்திரமாகும். அப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை நல்லா வளர்த்து விடுவாங்க. சரிங்களா, ஒரு சுயநலம் இல்லாமல் அவங்கள நம்பலாங்க. அந்த அனுஷ நட்சத்திரத்திற்காரர்களை வந்து நம்பி செய்யலாம். அந்த நம்பி செய்யும் பொழுது தன்னை நம்பி வர்றவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடை போல் இருப்பாங்க. அது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நூறு பேர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவங்க அந்த அனுஷ நட்சத்திரத்திற்காரர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் அன்போடு உண்மையாக போய் நின்றுட்டிங்கன்னா உங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க. அதே போல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்னலம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன வருத்தமான விஷயம் என்னென்னா அவங்க அவ்வளோ தூரம் செய்யும் பொழுதும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல அவங்களுக்கு இல்லை, சுயமரியாதை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனாலும் கோபம் அப்படி ஒரு தன்மை வரும். இந்த செவ்வாயோட தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும். அதே போல் அந்த சனீஷ் ஈஸ்வர பகவானோட தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும், அதுவும் லக்னத்தில். சரிங்களா, லக்னத்தில் சனீஸ்வர பகவான் உள்ள சில அனுஷ நட்சத்திரக்காரர்களை எனக்கு தெரியும். அதில் என் ஒரு குருநாதரும் உண்டு. அவங்கெல்லாம் ரொம்ப அப்படி நெருப்பு மாதிரி கத்தி மாதிரி இருப்பாங்க. அதுவும் அந்த லக்னத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமாக அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஒரு கோடி இல்லை நூறு கோடி கையில் கொடுத்துட்டு நீங்கள் கணக்கு கேட்டிங்கனாலும் ஒரு பத்து வருஷம் ஆனாலும் அந்த பணம் கரெக்டாக வந்துடும். அந்த நியாயத்துக்கு உள்ளவர்கள், அந்த நேர்மைக்கு உள்ளவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த தப்பான விஷயத்துக்கு போகிறதுக்கு வந்து விரும்ப மாட்டார்கள்ன்றது தான் உண்மை. அதே போல் இந்த அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பை வந்து விடக்கூடாது. இந்த நல்ல நட்பை வந்து விடக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் ஒன்று.
அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு வந்து தவறான விஷயங்களை பாசமாக இருக்கிறவங்களையே பின்னாடி பேசக்கூடிய தன்மைகள், அதனால் நட்புக்குள்ள மன வருத்தம் வரக்கூடிய தன்மைகளும் வரும். ஸோ அதே மாதிரி குடும்பத்தை அனுசரித்து போய் அந்த குடும்பத்திற்காக ஒரு கொடை போல் இருந்து அதை அப்படி காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டு. என்னடா அனுஷ நட்சத்திரத்தை பற்றி இப்படியே சொல்லிகிட்டே போகிறாப்படியே அப்படின்னா உண்மை. அப்படிங்கும்போது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணுங்க. குறிப்பாக இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்யாண விஷயங்களில் கரெக்டான சில ஜாதகர்கள் பெண்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அப்படிங்கும்போது இவர்களால் அடுத்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய, லக்ஷ்மி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்றது தான் யதார்த்த உண்மை. அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் வரும்பொழுது எக்காரணத்தை கொண்டும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்கள்கிட்ட போகக்கூடாது. அதே மாதிரி ஏன் அப்படின்னா அது சூரியனோட அமைப்பில் வர்றதுனால கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்கள்கிட்ட போகும்பொழுது மனக்கசப்புகள் வரும். அதே மாதிரி பணப்போக்குவரத்து கொடுக்கக்கூடிய தன்மைகளும் அவங்கக்கிட்ட போகும்பொழுது அது ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டு மனசோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களால் அவர்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மையும் கூட. சரிங்களா, அது யதார்த்தமாகவே அது நடந்துடும். சில நட்சத்திரத்திலலாம் சில கணக்குகள் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரமும் சரி, விசாக நட்சத்திரமும் சரி, அனுஷ நட்சத்திரமும் சரி, இந்த காலங்களில் வந்து பணம் கொடுக்கக்கூடாது. இந்த நட்சத்திரத்தில் பணம் கொடுத்தா பணம் வராது. சரிங்களா, இந்த டயத்தில் கடன் கொடுக்கக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழில்துறையில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி எங்கே இருந்தாலும் ஆளுமைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஆளுமையோடு இருக்கிறதும் மிகப்பெரிய முதலாளித்தன்மை இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டு. கல்யாண விஷயத்திலையும் இந்த முன்கோப விஷயத்திலையும் அவங்க குறை அதை பின் பேசாமலும் அந்த மாதிரி இருந்துட்டாலே இவங்க நட்சத்திரப்படி நல்லபடியான வாழ்க்கை கிடைக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை. அன்பர்களே, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நிறைய தகவல்கள் இந்த மாதிரி வரும். நெருக்கி 400 வீடியோக்கிட்டே இருக்க அன்பர்களே. இதோட நீங்கள் சிவலிங்கம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த சிவலிங்கங்கள் இலவசமாக தான் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். விருப்பப்படுறவங்க வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது கொடுக்கும்போது கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.